திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமியத்தழுந்தி அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகள் இது சுவாமி மலை திருப்புகள் சுவாமி மலை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் இது அறுபடை வீடுகளில் ஒன்று இது காவேரி நதி பாய்கின்ற அந்த பகுதியில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோவில் பலரும் போயிருப்பேன் இது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம் அதனால் இங்கே சுவாமிநாதன் அவர் இந்த ஸ்தலத்துக்கு ஏரகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு திருவேரகம் அப்படிம்ப இந்த பாட்டில் திருவேரகம் அப்படிங்கிற பேர் வருது இப்போ இந்த பாட்டுடைய சந்தத்தை தெரிஞ்சுக்குவோம் தான தத்த தந்த தனதான தான தத்த தந்த தனதான காமியத்தழுந்தி இளையாதே கைப்படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமம்மை கணிந்த சுகலீலா சூரனைக் கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில்வீரா ஏரகத் தமர்ந்த பெருமாளே இது ஓரளவு சின்ன பாட்டு தான் அது இதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க முருகா எனக்கு மோன நிலை அதாவது உன்னுடைய நிஷ்டையிலிருந்து தியானம் பண்ணி சமாதி நிலை அடைந்து உன்னை அடைகின்ற அருள்வதற்கு அடைவதற்கு அருள் பிரிவாய் அப்படிங்கிறார் பாட்டுடைய பொருளை பார்ப்போம் கால காமியத்து அழுந்தி இழையாதே கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இந்த பாட்டுல பா முதல் பாதி பாட்டு ஒரு சென்டென்ஸ் இதுல ஒவ்வொரு ஃப்ரேஸாக பார்ப்போம் காமியத்து அழுந்தி இழையாதே காமியம் அப்படின்னாக்கா காமிய கர்மம் நம்ம ஒரு பயன் கருதி செய்கின்ற செயல்கள் இல்லையே நம்ம ஒரு ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம்னாக்க காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் அப்படிம்ப அப்படி இந்த காமிய கர்மம்ங்கிறது நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பலனை எதிர்பார்த்து பலனுக்காக நம்ம காரியங்கள் செய்கிறது ஆசை நமக்கு பலவிதமான ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்காக நம்ம பல காரியங்கள் செய்கின்றோம் அப்படி நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்பற்றினால் வரக்கூடிய ஆசைகள் புலன் ஆசைகளினால் வரக்கூடிய ஆசைகள் இந்த ஆசைகள்லாம் நிறைவேறுவதற்காக நம்ம பல காரியங்கள் பண்ணுறோம் அப்படி பண்ணுற காரியங்கள்லாம் காமிய கர்மங்கள் அதுதான் காமியம்ங்கிறாருங்க அப்படி இந்த காமியத்தில் அழுந்தி அப்படி காமிய கர்மங்கள் ஆசை பலன் கருதி ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம பல காரியங்கள் செய்கிறோம் அப்படி இந்த செயல்களையே செய்து செய்து இதிலேயே ஆழ்ந்து போய் இழையாதே இழைத்தல் அப்படின்னா வருந்துருது இப்படி நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம பல காரியங்கள் ஈடுபட்டு காலத்தை கழித்து வினாக்க நம்ம வருத்தம் அடைகின்றோம் அப்படிலாம் அப்படி வருத்த அ வருத்தம் அடையாமல் அப்படி துன்பப்படாமல் அப்புறம் என்னது இந்த வாழ்க்கையை முடிஞ்சு விடுறது இப்படி இந்த வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே அது இதுன்னு போய் போய் காலம் ஓடி போடுறது அப்புறம் கை படிந்து மடியாதே அப்படி காலம் ஓடி போனதுனால யமதூதர்கள்லாம் வந்து நம்மள இருந்துன்னு போவா அப்படி காலர் கை காலர்னால் யமதூதர்கள் இந்த இடத்துல யமதூதர்களுடைய கையில் படிந்துன்னா சிக்கி யமதூத யமதூதர்களுடைய கையில் சிக்குண்டு அவர்கள் கையில் மாட்டின்னு செத்து போகாமல் மடியாதே செத்து போகாமல் இதெல்லாம் நடக்கக்கூடாது எனக்கு முருகா அப்படின்னு வேண்டிக்கிறார் இப்படி நான் ஆசை ஆசைகள் புற பற்று நாள் பல காரியங்களை செய்து காலத்தை வீணாக்கி கடைசியில் யமதூதர்கள் கையில் மாட்டின்னு செத்து போகாதபடி ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம் எழுத்துனா பிரணவ மந்திரம் ஓம் அப்படிங்கிற எழுத்து பிரணவ மந்திரம் அப்படி இந்த பிரணவ மந்திரத்தில் அன்பு மிக ஊறி அப்படின்னா பிரணவ மந்திரத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டு பக்தி கொண்டு அப்படிங்கிறார் இதில் விளக்கத்தில் கிரமானந்த வரையர் ஓம் எழுத்து அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் ஓம் அது ஷடாக்சரம சரவண சரவணபவ் அப்படிங்கிற ஷடா ஆறு எழுத்த மந்திரம் இருக்கே அந்த ஆறு எழுத்த மந்திரத்துக்கும் சூக்ஷமாக அது குறிக்கும் அப்படிங்கிறார் அப்படி அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டு அதில் தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஓவியத்தில் அந்த மருள்வாயே ஓவியம்னா சித்திரம் படங்கள் அப்படி ஒரு சலனமற்று இருக்கிறது அப்படி இந்த பிரணவ மந்திரத்தில் ஓம் ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை தியானம் பண்ணி அதன் முடிவாக ஓவியம் போல் அப்படியே ஒரு மோன நிலைக்கு போய் நிஷ்டை சமாதி நிலையை அடையிறது இந்த சமாதினாக்க அந்த சமாதி நிலையில நம்ம இறைவனோட ஒன்றி இருப்போம் அந்த தியானத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவு அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு அருள் புரிவாயே அப்படிங்கிறார் ஓவியத்தில் அந்தம் அந்தம்னா முடிவு அப்படி ஓவியத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அந்தம் ஒரு முடிவான அந்த மோன நிலை சமாதி நிலையை எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார் அடுத்த பாதியெல்லாம் முருகனுடைய புகழ் தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா தூமம் தூமம் அப்படின்னாக்க புகை தீ தூப தீபங்கள் மாதிரி தூபம் அப்படிம்போ அது தமிழில் தூமம்னு வரும் தூமம்னு பாடலாம் அப்போது இந்த தூமம்ங்கிறது புகை இந்த வாசனை புகை சுவாமிக்கு நம்ம சாம்பிராணி புகை ஊது பற்றினு இப்போ ஏற்றுறோம் மாதிரி சாம்பராணி குங்கிலியம் இது மாதிரி பலவிதமான நரும் புகைகளால் இறைவனை வழிபடுவோம் அப்படி தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா அப்படி பக்தர்கள் அப்படி இந்த தூபத்தை காத்தி வழிபாடு செய்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்ட சுகலீலா லீலான லீலைனாக நமக்கு தெரியும் திருவிளையாடல் சுகலீலை நமக்கு நன்மை புரிகின்ற திருவிளையாடல் சுகத்தை செய்கின்ற லீலைகள் தேவர்களுக்கு சுகத்தை செய்கிறது உயிர்களுக்கு சுகத்தை செய்கின்றது அப்படிப்பட்ட நமக்கு நன்மை செய்கின்ற திருவிளையாடல்கள் பல புரிகின்ற பெருமானை அப்படின்னு அர்த்தம் தூமம் கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா சூரன் அப்படின்னா சூரபத்மன் கடிதல் அப்படின்னாக்க தண்டிக்கிறது அழிக்கிறது அப்படி இல்லையா இப்போ கடிந்து பேசினார் அப்படிங்கிறோமே அப்படின்னா கண்டிக்கிறது மாதிரி சூரனை கடிந்த கதிர்வேலா சூரனை தண்டித்த வேலை உடையவனே கதிர் வேல்னா கதிர் உடைய வேல் ஒளி வீசுகின்ற வேல் அப்படி சூரனை அழித்த ஒளி வீசுகின்ற வேலை ஏந்திய பெருமானே ஏம வெப்பு உயர்ந்த மயில் வீரா முருகப்பெருமான் மயில் வாகனன் மயில் மேலே இருக்கான் அதனால் மயில் வீரன் மயில் மேலே வருகின்ற வீரனே அப்படிங்கிறார் அந்த மயில் எப்படிப்பட்ட மயில் அப்படின்னாக்க ஏம வெப்பு உயர்ந்த மயில் வீரா ஏம ஏமம்னாக்க ஹேமம் அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை தங்கம்னு அர்த்தம் பொன் அப்படி வெறுப்புனா மலை அப்படி பொன்னாலான மலை போன்ற ஒரு மிக சிறந்த மிகச்சிறந்த பெரிய மயில் மீது வருகின்ற வீரனே அப்படின்னு அர்த்தம் ஏம வெப்பு உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாளை ஏரகம் அப்படின்னாக்க சுவாமி மலை ஏரகத்து அமர்ந்த பெருமாளை சுவாமி மலையில் விரும்பி வீற்றிருக்கின்ற பெருமாளை அதனால் சூரியனை அழித்த கதிர்வேலை வேண்டியவனே ஏரகத்தில் இருக்கிற சுவாமி மலையில் இருக்கிற பெருமாளே நான் இந்த பிறவியில் பல ஆசைகளினால ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஒன்று ஒன்று காலம் ஓடிப்போய் யமதூதர்கள் கையில் மாட்டின்னு செத்துப்பாகாதபடி இ இப்போவே இளமை காலத்திலேயே ஓமுங்கிற மந்திரத்து மேல் அன்பு கொண்டு அதை தியானம் பண்ணி சமாதி நிலை அடைந்து உன்னை அடைய வேண்டும் அதுக்கு அருள் புரியவாய் அப்படின்னு வேண்டிக்கிறார் இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான எளிய பொருள் நம்ம நாளைக்கு இன்னொரு பாட்டோடு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்